வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. சுவாரஸ்யமான பயணத்தில் தூரம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் எனக்கும். 100-150 எப்படி போச்சுன்னே தெரியலை, நிஜமாகவே தெரியலை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஐயோ இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். நாங்கள் யோசித்து எங்கள் மொத்த டீமும் பிளான் பண்ணி 50 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயம், இது உங்கள் ப்ரோக்ராமாக மாறி இருக்கு, விச் மீன்ஸ் ஸ்பான்சர்ஸே இல்லாமல் நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து 100 பண்ணப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் ஸ்டெப் இன் பண்ணி இந்த 150 வரைக்கும் நடத்திட்டு போயிருக்கீங்க. நான் கேட்குற அந்த 200 இலக்குக்கும் எனக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. விச் மீன்ஸ் இந்த 100-150 நான் போன பயணம் கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட் டு யூ. ஓகே, இன்னைக்கு பாட்டுக்கு வருவோம். ஜெமினி நிறுவனம் 1948 ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சந்திரலேகா எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் படமே எடுக்கல. 10 வருஷ கேப்புக்கு அப்புறம் 1958 மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறார். இது இந்த படம் இன்னொரு பிளாக் பஸ்டராக ஓடுது. அது என்ன படம்? வஞ்சிக்கோட்டை வாலிபன். ஸோ உங்கள் கெஸ் யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணியிருந்தால் கூட காலர் தூக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ஐகானிக் சாங் கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே. இந்த பாட்டில் எத்தனை வரலாறு தெரியுமா, எத்தனை வரலாறு இந்த பாட்டுக்கு மட்டும். படத்தை விடுங்க, படத்தை விட்டுட்டு இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு வரலாறு. முதல்ல இதோட இசையமைப்பாளர் சி ராமச்சந்திரா அவர்கள், அவர் வந்து ஹிந்தியில் தாங்க பெரிய ஆள். அவரோட பாட்டு நம்ம தமிழில் போடலைன்னா ஒன்றும் குறையில்லைன்னு சொல்கிறோமே. அவர் வாழ்க்கையை ஆரம்பித்ததே தமிழ் படத்தில் தான். ஜெயக்கொடி, வனமோகினி இந்த 2 படங்கள் தான் அவருக்கு இசையமைப்பாளர் அப்படிங்கிற அறிமுகத்தை கொடுத்த படங்கள். சோகன்லால் ஹீராலால் அப்படின்னு 2 மாஸ்டர்ஸ், அவங்க வந்து லெஜெண்ட்ஸ்னா அப்படி ஒரு லெஜெண்ட்ஸ். அவங்க தான் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இந்த பாட்டுக்கு, எஸ்பெஷலி ஹீராலால் மாஸ்டர். அவருடைய கொரியோகிராஃபி தான் இந்த பாட்டு. இந்த பாட்டில் 1000 கதைகள் சொல்லுவாங்க. இதை எழுதியது கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள், அவர் தான் இந்த படத்தில் எல்லா பாட்டும் எழுதியிருக்கார். இந்த பாட்டை பற்றி நான் 3 பிரித்து பேசுகிறேன். முதல்ல இந்த 2 பதுமைகள், பத்மினி அம்மா, வைஜந்தி அம்மா, இவங்க 2 பேருக்குள்ளே நிஜமாகவே ரைவல்ரி இருந்தது, அதுதான் இந்த பாட்டில் வெளிப்படுது அப்படின்னு எல்லாம் சில பேர் எழுதி வச்சுருப்பாங்க சினிமா சரித்திரத்தில். ஒருவேளை அப்படி ரைவல்ரிங்கிறது உண்மையாக இருந்திருந்தா அது இந்த பாட்டில் தெரியுதுன்னா, ஆமாம் தெரியுது. ஒருவேளை ரைவல்ரி இல்லைன்னா அடேங்கப்பா என்னம்மா நடிச்சிருக்காங்க 2 பேரும் பரம விரோதிகள் மாதிரி டான்ஸில். இப்போ இந்த பாட்டை பாடின லெஜெண்ட்ஸுக்கு வருவோம். பி லீலா அம்மா, ஜிக்கி அம்மா. பி லீலா அம்மாவுடைய பாடுற ரெக்கார்டிங் கேரக்டரிஸ்டிக் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு கொஞ்சம் பல்கியாக இருப்பாங்க, அந்த உடம்பை வந்து இப்படி சிலுத்திட்டு தான் ரெக்கார்டிங்கே பாடுவாங்க. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அழகு வந்து அந்த சங்கதியிலே தெரியும். அவங்க சங்கதி போடும்போது அப்போ அந்த உடம்பு எப்படியெல்லாம் குலுங்கியிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ நினச்சி பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த ஏனோ அந்த ஓப்பனிங் சங்கதி இருக்கே, அது வந்துருச்சுன்னா பாஸ் சிங்கர் 100 மார்க். அப்படி ஒரு சங்கதி அந்த ஓப்பனிங். ஆனால் இப்படி பாடுறாங்களே, இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த ஜிக்கியம்மோட என்ட்ரி ஜில்லு 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 வேணா அட்டேங்கப்பா, ஐஸ் கட்டியை கொட்டின மாதிரி ஒரு உள்ளே வருவாங்க. ஆனால் நெருப்பு மாதிரி பாடுவாங்க. என்ன பியூட்டி இவங்க 2 பேரும் பாடுறது. ரிஹர்சல் பண்ணி பாடினது. பர்கஷன் டீம் மட்டுமே 24 பேர் மொத்தம் இந்த பாட்டுக்கு. எல்லாருமே லெஜெண்ட்ஸாக ஒரு பாட்டு உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு பாட்டை QFR-ல போடாமல் இருக்க முடியுமா? அதுவும் இந்த மாதிரி ஒரு ஐகானிக் 150th எபிசோட் வரும்பொழுது. டேக் இட் ஃபார் யூ. இன்றைக்கி ஸ்பெஷல். இன்றைக்கி எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? முதல்ல இந்த பாட்டை பாடுறது கல்பலத்திகா அண்ட் மாளவிகா. இங்கே இவங்க 2 பேரும் அடேங்கப்பா கேரக்டராக அப்படியே கேரக்டராகவே மாறி, இவங்க அவங்கள முறைக்கிறாங்க, அவங்க இவங்களை முறைக்கிறாங்க. பாட்டு ஐயோ ஒன்று கூட விடாமல் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை அப்படி கேப்சர் பண்ணி 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க. இந்த பாட்டில் போயிட்டு வெறும் பாட்டை வச்சு என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக டான்ஸை வச்சாகணும் இல்லையா? 100 வச்சோமே, இங்கே வைக்காமல் எப்படி இருக்குது? பத்மினி அம்மாவா பிரியதர்ஷினி, வைஜெயந்தி அம்மாவா லீலாவதி அப்படின்னு ஒரு டான்ஸர், பிருந்தா மாஸ்டருடைய அசோசியேட்டாக இருக்காங்க. டிவியில் ரியாலிட்டி ஷோஸ் மானாட மயிலாட ஜோடி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து டாப் லீடிங் டான்ஸராக இருந்திருக்காங்க. QFR-னு சொன்ன உடனே நிச்சயமாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வைஜந்தி மலையம்மாவோட போர்ஷன்ஸை ஆடி கொடுத்துருக்காங்க. லீலாவதிக்கு வெல்கம் டு QFR அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது. பிரியதர்ஷினி நம்மளுடைய செல்ல பொண்ணு, நமக்கு ஏற்கனவே ஆடியிருக்காங்க. பிரியதர்ஷினிக்கு மட்டும் டெய்லி எந்த பாட்டு போட்டாலும் இந்த பாட்டுக்கு நான் ஆடியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறவ, இந்த பாட்டுக்கு ஆடாமல் இருப்பாளா? பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வெங்கட் இன்னைக்கு வியாபித்து ஒரு விஸ்வரூப அவதாரம். 150th எபிசோடுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மேக்கிங்கில் சொன்னார் இல்லையா? அப்போ இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாருன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த மொத்த பாட்டையும் அழகாக ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்காரு விக்னேஸ்வர். இப்போ
எல்லாத்தையும் கொண்டு போய் சிவா கையில் கொடுத்தாச்சு. அவன் புலம்புனானே பாவம். எல்லா வீடியோ எல்லா ஆடியோ எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்து மொத்தமாக ஒரு அழகு குழந்தையாக நம்ம கையில் அந்த மொத்த ப்ரொடக்ஷன் நம்ம கையில் தந்திருக்கான் சிவகுமார். தந்தது மட்டும் இல்லை, அவருக்கு ரொம்ப ஆசை என்னைக்கா சொன்னாலும் வில்லன் ஆயிடணும்னு. அதனால் சாபஷ் சரியான போட்டி அவனே தான் சொல்லியிருக்கான். வில்லன் டோன் வரல, ஒரு மாதிரி இருக்குது வடிவேலு மாதிரி, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பாவம் சின்ன பையன். மறக்க முடியாத 150வது எபிசோடா இது உங்களுக்கு அமையுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. கேட்கலாம், கிறங்கலாம், வியக்கலாம், மகிழலாம். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே. சபாஷ் சரியான போட்டி. ஜில்லு 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 வென்று நானே ஜகத்தை மயக்கிடுவேனே. கல 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 வென்று ஜோரா கையில் வளை பேசும் பாராய். ஜில்லு 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 வென்று நானே கல கல வென்று ஜோரா கையில் வளை பேசும் பாரா. ஆடுவேன் பாரடி பாடுவேன் கேளடி, ஆடுவேன் பாரடி இனி அனைவரும் மயங்கிட. ஜில்லு 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 வென்று நானே ஜகத்தை மயக்கிடுவேனே. கல 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 வென்று ஜோரா கையில் வளை பேசும் பாரா. பின்
சாதடி, என் சலங்கைக்கு பதில் சொல்லடி, நடுவிலே வந்து நில்லடி, நடையிலே சொல்லடி, நடுவிலே வந்து நில்லடி, நடையிலே சொல்லடி. படமெடுத்து ஆடாதேடி, கடின உழைப்புக்கு ஊதியம் கைத்தட்டல், இது யார் சொன்னாங்களோ தெரியாது, எனக்கு இந்த வாசகம் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலையே எங்கள் மொத்த டீமுக்கும் ஒரு கிளாப் மட்டும் பண்ணுங்கள், அது எங்கள் காதுக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துடும். எவ்வளோ கஷ்டமான வேலை இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்கிறது, இந்த பாட்டு கோஆர்டினேஷன், ஆர்கெஸ்ட்ரா கோஆர்டினேஷன், டான்சர்ஸ் கோஆர்டினேஷன், வீடியோ கோஆர்டினேஷன், ரொம்ப 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 வேலை, பெண்டு நிமிந்து இன்றைக்கி வேலை பார்த்துருக்கோம். இந்த 150th எபிசோடை கிராண்ட் எபிசோடாக கொடுக்கணும் அப்படின்ட்டு, பிகாஸ் இது உங்கள் ஷோ இல்லையா, நீங்கள் தானே இதை நடத்திட்டு போயிட்டுருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் தரணும் இல்லையா.
அந்த ப்ரெசன்டேஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி ஒரு க்ரௌட் ஃபண்டட் ப்ராஜெக்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். 104 150 வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக உங்கள் சப்போர்ட்டில் தான் போயிட்டுருக்கு. அன்றைக்கி நான் சொன்ன வாக்கு, 200 வரைக்கும் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நீங்கள் கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. கண்டினியூ டு சப்போர்ட் அஸ், ஏன்னா ஃபார் எவ்ரிபடி இட் இஸ் மேக்கிங் அ லாட் ஆஃப் மீனிங். எல்லாருக்குமே இப்போது லைஃப்பில் ஒரு பர்பஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் இந்த க்யூர் ஃபார் நாங்கள் சும்மா பண்ணிகிட்டு இருந்தோங்கிறது இல்லாமல் இப்போது இது ஒரு ப்ரொஃபஷனாக அவங்களுக்கு நான் மாற்றிட்டுருக்கேன். ஸோ இந்த நன்மை தொடரணும், நானும் 200th எபிசோடை டச் பண்ணணும். லிவிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும், எங்களுக்கு மீன்ஸ் நான் உட்பட என் டீம், என்னுடைய ஃபுல் ஆஃபீஸ் எல்லாருக்குமே இப்போ குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி மட்டும்தான் ஷோ, மட்டும்தான் ஒர்க். நாளைக்கு நம்ம இப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரீஸியாக ஒரு பாட்டு பார்க்கலாம், கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அந்த பாட்டு கேட்டால் வருடுற மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஒரு ராஜசாருடைய பாட்டு. கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நிஜமாகவே எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ராஜசாருடைய ஒரு ப்ரீஸி காம்போசிஷன் நாளைக்கு நம்ம கேட்க போகிறோம். நாளைக்கு 151st எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.